கை கால் உளைச்சலா இருக்கு, இடுப்பு கீழே குடைச்சலா இருக்கு, புரோட்டீன் போகுது, அல்லது அல்புமினியரியா அப்படின்னு சொல்லுவாங்க, யூரின்ல உப்பு இருக்கு, அது கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு மருந்து. அதனால அன்பர்கள் வந்து, அம்மா எங்களுக்கு இதில் வந்து யூரின் போகும்போது அது கூட புரோட்டீன் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அப்படின்னா என்ன அது எங்களுக்கு என்ன எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும், எனக்கு அது கை கால் உளைச்சலாக இருக்குது, இடுப்பு கீழே குடைச்சலாக இருக்குது, எனக்கு வலி தாங்க முடியலம்மா, நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த இடுப்பு வலி, கை வலி இவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுப்பு வலி கை வலிக்கு நிரந்தரமான தீர்வு பிராணமுத்திரை அப்படிங்கக்கூடிய இந்த முத்திரை தான். சரியா, உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா விதமான நோய்க்குமான மருந்து இந்த பிராணமுத்திரை. அப்போ இந்த பிராணமுத்திரையை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த புரோட்டீன் போகுது, அல்லது அல்புமினியரியா அப்படின்னு சொல்லுவாங்க, யூரினில் உப்பு இருக்குது, அது கூடி இருக்குது, குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு மருந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். 30 பொட்டன்சியில் அபிஸ்மல் 30 போட்டுக்கோங்க, டெரிவிந்தனா 30 போட்டுக்கோங்க, காந்தாரிஸ் 30 போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு வாரம் இதை போட்டுட்டு இந்த முத்திரைகளையும் நீங்கள் செய்து வர, எந்த முத்திரை, நீர்முத்திரை, பிராணமுத்திரை, இந்த ரெண்டு முத்திரையும் போதும் உங்களுக்கு. நீர்முத்திரை, பிராணமுத்திரை. இப்போ பாருங்கள், ஒரே நீர்முத்திரை எத்தனை முத்திரைக்கு பலன் தருது பாருங்கள். எங்களுக்கு இந்த யூரினோடு எனக்கு புரோட்டீன் போகுது, எனக்கு எனர்ஜி எல்லாம் குறையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில், இந்த நீர்முத்திரையோடு பிராணமுத்திரை இதை நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால், இந்த மருந்தையும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு பிறகு ஒரு முறை, அதுக்கப்புறம் 2-3 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பரிபூர்ண குணம் உங்களுக்கு தந்துடும். அதுக்காண்டி மன உளைச்சல் நீங்கள் பட வேண்டாம். இது ஒன்றும் ஒரு பெரிய காரண காரியங்கள் இல்லை. அதனால் இதிலேருந்து நீங்கள் பூர்ணமாக வெளியே வந்துடலாம். நம்பிக்கையோடு இருங்க. இந்த முத்திரைகளையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. அது உங்களுக்கு வாழ வழிவகுக்கும் அப்படிங்கிறதாக இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணுறோம்.